ஹாய் கைஸ், நான் நவனீத். இன்னைக்கு இந்த செஷன்ல பார்க்க போற டாபிக் வந்து இந்த உலகத்துல யார் அறிவாளி யார் வந்து முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து புதுசு புதுசா விஷயங்களை பண்ணும்போது நம்ம வந்து அறிவாளியா இல்ல முட்டாளா, நம்ம எடுக்க போற முடிவு வந்து அறிவாளித்தனமா இருக்குமா இல்ல முட்டாள்தனமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் வந்து நம்மளுக்கே வந்து நம்மளுக்கு கேள்வி கேட்கும். ஸோ இதை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு கதையை பார்ப்போம். இந்த கதையில வந்து அறிவாளி ஒருத்தர் இருக்கா, முட்டாள் ஒருத்தர் இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க, ஒரு கிராமத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கணுமே. அந்த கிராமத்துக்கு போற வழி வந்து ரொம்ப வந்து சுத்தி போகணும். ஸோ அவங்க வந்து குறுக்கு வழியில போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. அந்த குறுக்கு வழியில போறதுக்கு இடையில வந்துட்டு ஒரு அடர்ந்த காடை வந்து அவங்க வந்து கிராஸ் பண்ணும். ஸோ அந்த அந்த காட்டில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிங்கம் புலி அந்த மாதிரி எண்டேஜன்ட் எலிஃபன்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் வந்து கலந்து போறாங்க. ஸோ அறிவாளி என்ன பண்றாங்கன்னா, அந்த அடர்ந்து காடு அதில் வந்து வழி எதுவுமே கிடையாது, ஒருவேளை நம்ம வந்து தொலைஞ்சு போயிருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கங்கே வந்து ஒரு அடையாளத்தை விட்டுட்டு வந்துருப்பாருனா. ஆனால் இந்த முட்டாள் வந்து எதை பற்றி வந்து கேர் பண்ணிக்காம அவன் பாட்டுக்கு அவன் வழியில் வந்து போயிட்டுருக்கான். ஸோ போயிட்டே இருக்காங்க. ஈவினிங் ஆகுது, சாயந்தரம் ஆகுது, இருட்ட தொடங்குது. ஸோ இருட்ட தொடங்குனதுமே என்ன பண்ணுறேன்னா, இந்த அறிவாளி என்ன பண்ணுறேன்னா, ரொம்ப வந்து டார்க் ஆயிரும், இந்த இருட்டில் வந்து போக முடியாது, அதனால வந்து நம்ம திரும்பி எங்கிருந்து தொடங்கணுமோ அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். ஸோ முட்டாள் வந்து என்ன பண்ணுறான்னா, அவன் பாட்டுக்கு எதையும் கண்டுக்காம அவன் போகிறான். போயிட்டு அவன் எங்கே போகணுமோ அந்த எங்கே அந்த கிராமத்துக்கு போகணுமோ அந்த கிராமத்தில் போய் சேர்ந்துடுறான். ஸோ அறிவாளி என்ன பண்ணுறான்னா, திரும்பி வர வழியில் வந்து ஒரு பசியாக இருக்கிற ஒரு சிங்கத்துக்கிட்ட வந்து மாட்டிடறான். ஸோ இதோடு வந்து கதை முடியுது. ஸோ இந்த கதையிலேருந்து என்ன, நீங்களே சொல்லுங்கள், அறிவாளி வந்து முட்டாளா இல்லை அறிவாளியா, இல்லை அறிவாளி வந்து அறிவாளியா இல்லை முட்டாளா? ஸோ இதில் வந்து நான் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன்னா, இது வந்து என்னோடய கருத்து. இந்த உலகத்தில் வந்து அறிவாளி முட்டாள் அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. அவங்கவுங்க எடுக்கிற தற்செயலான முடிவு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து அறிவாளினும், அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா வந்து அது வந்து முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த உலகத்தில் வந்து எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அப்படிதான் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக வந்துட்டு இப்போ புதுசாக ஒரு விஷயத்த பண்ண போறோம்னா, அந்த விஷயத்தை பற்றி கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு எந்த நாலேஜும் இல்லை, அதில் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நாலு பக்கம் வந்து படிச்சு நாலு பக்கத்தை வந்து ரெஃபர் பண்ணிட்டு நாலு பேர்கிட்ட இதை பற்றி அறிவு இருக்கிறவங்கிட்ட வந்து நாலு பேர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டிசைட் பண்ணணும். இது எல்லாமே கேட்டுட்டு நம்ம மனசாட்சி வந்து என்ன சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுபடி வந்து நம்ம டிசிஷன் எடுக்கணும். இது எல்லாமே கேட்டுட்டு எல்லாமே படிச்சு பார்த்துட்டு இல்லை நான் வந்து இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் சொதப்புற ஆளுங்களை வந்து முட்டாள்னு சொல்றது தவிர வேற வழியே கிடையாது.